வெல்கம் சில்ட்ரன் தமிழ் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேம். ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கு 2வது வகுப்பு தமிழ் 3வது பருவம் பாடம் 7 தொடர்வண்டி நிலையத்தில். தொடர்வண்டி நிலையத்தில் இந்த பாடம் தான் படிக்கப் போகிறோம். தொடர்வண்டி நிலையம்னா என்னது? ரயில்வே ஸ்டேஷன். நிறைய பேர் போயிருப்பீங்க. தொடர்வண்டினா ட்ரெயின், சரியா? தொலைவில் உள்ள ஊர்களுக்கு பிரயாணம் செய்வதற்கு இந்த தொடர்வண்டி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்பொழுது இந்த படம் எதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த படத்தை பார்த்து பேசுக, சிறு சிறு தொடர்களை உருவாக்குக. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு பாடம் மாதிரி எதுவுமே கொடுக்கல, ஒன்லி படம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்து நீங்கள் பேச வேண்டும், அப்புறம் சிறு சிறு தொடர்களை நீங்களாகவே உருவாக்க வேண்டும். பார்க்கலாமா என்னென்ன இருக்குன்ட்டு? நம்ம பேசலாமா படத்தை பார்த்து? இங்கே பாருங்கள், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க பாருங்கள். பயணச்சீட்டு பெருமிதம் உள்ளது. இந்த ஆண்கள் பாருங்கள் வரிசையாக நிற்கிறாங்க, இங்கே பார்த்திங்கன்னா பெண்கள் வரிசையாக நிற்கிறாங்க. பயணச்சீட்டுன்னு சொன்னால் டிக்கெட் வாங்கினா தான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண முடியும், சரி? அதனால் டிக்கெட் வாங்குறக்காண்டி நிற்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், ஒரு சக்கர நாற்காலியில் வைத்து ஒருவர் தள்ளி கொண்டு போகிறார். அவங்களால் நடக்க முடியாது, அதனால் அதன் மூலம் செல்கிறார்கள். இங்கே பாருங்கள் உட்கார்ந்துருக்காங்க. நடைமுறையில் பயணிகள் காத்திருக்கின்றனர். அந்த ட்ரெயினில் போகிறவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா பயணிகள், சரியா? இங்கே உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுடைய தொடர்வண்டி வருவதற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து ஒரு காவலர் நிற்கிறார். இதுதான் என்னது? தொடர்வண்டி நிற்குது. இதுதான் தொடர்வண்டி. இந்த குழந்தைகள் பாருங்கள் கையில் பலூன் வைத்து விளையாடுகிறார்கள். இங்கு குடிநீர் வைக்கப்பட்டுள்ளது. இவர் யார் பாருங்கள்? தொடர்வண்டி நிலைய அதிகாரி. அவர் வந்து என்ன செய்வார்னா, கொடி அசைத்து கையில் நமக்கு தகவல் தருவார். ட்ரெயின் வந்து வருவது பற்றி நமக்கு தகவல் தருவார். இங்கே பாருங்கள், ஒரு சிறுவன் கையில் காற்றாடி வைத்து விளையாடுகிறான். இங்கே ஒரு அம்மா ஒரு பெட்டியை இழுத்து கொண்டு போகிறார்கள். அவங்களுடைய குழந்தைகள் இருவர் அம்மா கூட சேர்ந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க பெட்டியை தள்ளுவதற்கு. அடுத்த படம் பார்க்கலாமா? இந்த படத்தை பாருங்கள். இங்கே என்னெல்லாம் இருக்கிறது என்று நம்ம அந்த படத்தை பார்த்து பேசலாம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், யார் உட்காந்துருக்கா பாருங்கள், காகம் உட்காந்துருக்குது. இங்கே ஒருவர் பலூன்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். இங்கே ஒருவர் என்ன செய்கிறார் பாருங்கள், அவர் கொண்ட அந்த திங்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸ் எல்லாம் ஒரு வண்டியில் வச்சு தள்ளி கொண்டு போகிறாங்க. கையில் கொண்டு போனால் சுமக்க முடியாது அப்படிங்கிறதுனால இங்கே ஒருத்தர் தலையில் வைத்து சுமந்து கொண்டு போகிறார். இப்போ வந்து தொடர்வண்டி வந்து விட்டது. இங்கே பயணிகள் என்ன செய்கிறாங்க, அதிலிருந்து இறங்கி வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏறுறாங்க. பயணிகள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கிறார்கள். இங்கே ஒருவர் ஜீவித்து கொண்டு இருக்கிறார். இங்கே ஒரு அம்மா பாருங்கள் கையில் பேக் வச்சுருக்காங்க. ரெண்டு கையிலையுமே பேக் இருக்குது. இன்னொரு சிறுவன் அங்கே அம்மாவை தூக்க சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறான். இங்கே ரெண்டு சிறுவர்கள் பாருங்கள் பனிக்கூழ் வாங்கி அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. பனிக்கூழ்னா ஐஸ்கிரீம் வாங்கி அம்மாவுக்கு கையை நீட்டி கொடுக்குறாங்க. இங்கே ஒரு அம்மா விளையாட்டு பொருட்கள் வைத்து விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த சிறுமி வாங்கி கொண்டு இருக்கிறார். இங்கே பெரியவர் ஒருவர் கோல் ஒன்றி நடக்கிறார். இங்கு பனிக்குள் விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு சிறுமி வாங்கி கொண்டிருக்கிறாள். ஒரு சிறுவன் பந்து வைத்து விளையாடுகிறான். இங்கே ஒருவர் பெரியவர் ஒருவர் நடைமுறையில் தூங்கி கொண்டு இருக்கிறார். ஒரு அம்மா கூடையில் எதை வைத்து விற்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள்.
சரியா? குழந்தைகளே, நீங்களும் இந்த படத்தை பார்த்து பேச வேண்டும். நீங்கள் சிறு சிறு தொடர்களை உருவாக்கி எழுத வேண்டும். சரியா? இப்போ நம்ம சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் எழுதி பார்க்க வேண்டும். தொடர்வண்டி நிலையத்தில் பயணச்சீட்டை பயணிகள் வரிசையாக பெறுகின்றனர். தொடர்வண்டி நிலைய அதிகாரி வண்டியை நிறுத்துகிறார். பயணிகள் ஏறுவதும் இறங்குவதுமாக உள்ளனர். குழந்தைகள் பணிக்குள் பெற்று உண்கின்றனர். நடைமேடையில் பயணிகள் காத்திருக்கின்றனர். இப்படி அந்த தொடர்களை எழுதி பார்க்க வேண்டும். சரியா? அடுத்தது வினா கேட்கலாம். வினா கேட்கலாம். வினானா எனது கேள்வி. இந்த படத்தை பார்த்து நாம் கேள்வி கேட்க வேண்டும். விடைகள் சொல்ல வேண்டாம், வினா மட்டும் நாம் கேட்க வேண்டும். பாருங்கள், உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் கேள்வி, எத்தனை மரங்கள் உள்ளன? இரண்டு, முயல் என்ன செய்கிறது? மூன்று, நரி யாரை துரத்துகிறது? நீங்களும் வினாக்களை கேளுங்கள். குழந்தைகள், இந்த படத்தை பார்த்து நீங்களும் கேள்வி கேட்க முயற்சி செய்ய வேண்டும். என்னென்ன கேள்வி கேட்கலாம் பாருங்கள். நான் ரெண்டு எழுதியிருக்கிறேன், மீதியெல்லாம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எத்தனை மான்கள் உள்ளன? எத்தனை மலைகள் உள்ளன? வேறு என்ன கேள்வியெல்லாம் கேட்கலாம்? வண்ணத்து பூச்சிகள் எத்தனை உள்ளன? அவற்றின் நிறங்களை கூறுக. அடுத்து பாருங்கள், பறவை என்ன செய்கிறது? படத்தில் எதையெல்லாம் காணலாம்? பூக்களின் பெயர்களை கூறுக. மான் என்ன செய்கிறது? பூக்களின் வண்ணத்தை கூறுக. முயல் என்ன செய்கிறது? இப்படி நம்ம அந்த படத்தை பார்த்து ஏராளமான வினா கேட்கலாம். குழந்தைகள், நீங்கள் முயற்சி செய்த வினாக்களை நீங்கள் எழுதி பார்க்கலாம். சரியா? மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.